ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டுங்க. இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவுங்க, எக்ஸ்ட்ரா மீதம் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் சப்பாத்தி பண்ணினதில் மாவு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுங்க. இதில் எப்படி நம்ம சுருள் பூரி பண்ணலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஏன்னா மாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா. சப்பாத்திக்கு நம்ம பூரிக்கு மாவு திரட்டுற மாதிரியே திரட்டிக்கலாங்க. நல்லா நம்ம பூரிக்கு எப்படி நைஸாக தேய்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரியே நீங்கள் தேய்ச்சிக்கலாங்க. வேஸ்ட் பண்ணாமல் இப்படியெல்லாம் செஞ்சோன்னு வைங்களேன், குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாலும் நம்ம அதை ரெடி பண்ணி கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாங்க, மாவு வேஸ்ட் ஆகாமல் போயிடும். நீங்கள் இதுக்காகவே மாவு பிணைஞ்சு கூட சுருள் பூரி இதே மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக அப்படியே பிளேட்டுக்கு எண்ணெய் தடவிக்கலாங்க. எண்ணெய் தடவைன்னா கொஞ்சம் லேசாக வரும். அதுக்காக நைஸாக தேய்ச்சிக்கோங்க. பூரி பார்த்திங்கன்னா பூரி மாதிரி உப்பி வரக்கூடாதுங்க. உப்பி வந்துச்சுன்னா நம்ம சுருள் பூரி பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கம் லைட்டாக அப்படியே குத்திக்கோங்க. ஏன்னா பூரி வந்து உப்பி வரக்கூடாதுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா பூரி உப்பி வராது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவும் நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம சுருள் பூரிக்கு ஸ்டஃபிங்க்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலைங்க. நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு வேர்க்கடலை போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வாசத்துக்கு ஏலக்காங்க, நல்ல ஸ்மெல்லாக இருக்குங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலுங்க. அதை போட்டு மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டுமா அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி இல்லைங்களா, தேங்காய் நிடக்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டுங்க. நல்லா கலந்து ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா நாட்டு சக்கரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வேர்க்கடலை தேங்காய் நாட்டு சக்கரை சேர்றப்ப பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் பூரி வந்து சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து ஒரு அடுப்பு வச்சுங்க, அதில் கடாய் வச்சு ஆயில் விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும், எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் காயணும். நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்துன்னா தேங்காய் பூவை நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணலாங்க. இம்மிடியட்டாக செய்கிற சாப்பிட்ற மாதிரி ஈவினிங்குள்ளே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் வறுக்க வேண்டாங்க. ஆயில் ரொம்ப காயக்கூடாதுங்க, அளவாக காயறப்ப அப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா மொறு மொறு நல்லா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. அப்படியே சிம்மிலேயே தான் இந்த பூரி வேகணும். அதுதான் எந்திரிக்குது பாருங்கள், அப்படியே உப்பி வருது. ஹோல்ஸ் இருக்கிறனால ரொம்ப உப்பாதுங்க. லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் அப்படியே எடுத்துடலாங்க. மொறு மொறும் விட்டுறக்கூடாதுங்க, அப்புறம் பூரி மடக்கிறதுக்கு வராதுங்க. அப்படியே ஆயில் வடித்து எடுத்துடலாம். அந்த பூரி மேலே பார்த்திங்கன்னா ஸ்டஃபிங் தேவையானது, அது தேங்காய் வேர்க்கலையெல்லாம் வச்சுருங்களா, அதை வச்சுக்கலாங்க. அப்படியே அந்த சூட்டோடவே பார்த்திங்கன்னா அப்படியே ரோல் பண்ணிடுங்க. ரெண்டு நாள் ஆனாலும் இது இப்படியே தான் இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள். இதே மாதிரி மடக்கி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லா பூரியும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பூரியும் காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. பொதுவாகவே வேர்க்கடலை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் மண்டை வெள்ளெல்லாம் செய்கிறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. சுகர் பேஷண்ட்டெல்லாம் கூட இந்த இதை எடுத்துக்கலாங்க. சூடாக அப்படியே அடிச்சிங்கன்னா அழகாக மடங்கிடுங்க. எல்லாத்தையும் இப்படியே செஞ்சுக்கலாங்க பாருங்கள். சூப்பராக நம்மளோட சுருள் பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இந்த மாதிரி செய்யுங்க. இல்லை இதுக்காகவேனாலும் நீங்கள் சுருள் பூரிக்குன்னே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாங்க. குழந்தைங்களுக்கு கடையில் வாங்குறத விட இது பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு இதுங்க. ரெண்டே பாயிண்ட்டு தாங்க. ஒன்று வந்து ஹோல்ஸ் பண்ணிக்கணுங்க. சப்பாத்தி மாவு தேய்ச்சோன்னே ஃபோக் ஸ்பூனில் லைட்டாக ஹோல்ஸ் பண்ணிக்கணும். பூரி வந்து முருக விடக்கூடாதுங்க. முருகி எடுத்திங்கன்னா பூரி அப்புறம் சுருளை வராது, அவ்வளோதான். என்னோடய ரெசிபி பிடிச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.